Welcome to BD 143 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க கூடியது பொடுகு தொல்லைக்கு நல்ல ஒரு தீர்வு தரக்கூடிய சிம்பிளான ஹோம் ரெமடி பத்தி தாங்க பார்க்க போறோம். பொடுகு தொல்லை அப்படிங்கும் போது வெயில் காலத்திலும் சரி குளிர் காலத்திலும் அதிகமா வரக்கூடியது. இந்த பொடுகு தொல்லையை கண்டுக்கிடாம விட்டுட்டோம் அப்படின்னா முடிவுதிர்வு பிரச்சனை அதிகமா இருக்கும். சோ பொடுகு தொல்லைக்கு சிம்பிளான ரெமடி அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பொருட்கள் போதுமானது. அதை எப்படி பண்ணணும், அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேப்பம்பூ. இந்த வேப்பம்பூ பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வேப்பம்பூ கிடைச்சாலும் அதையும் எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்துக்கு நாட்டு மருந்து கடையில வேப்பம்பூவாவே கிடைக்கும், அதை நீங்க வாங்கிக்கோங்க. வேப்பம்பூ பவுடர் வந்து வாங்க கூடாது, வேப்பம்பூவா தான் வாங்கணும். சோ இந்த வேப்பம்பூ பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கான வாங்கிக்கோங்க. இது கூட நமக்கு அடுத்து தேவையான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய். இந்த தேங்காய் எண்ணெயும் பாத்தீங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கான எடுத்துக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேப்பம்பூவை இந்த தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா காய்ச்சுங்க. நல்லா காய்ச்சிட்டு இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுருங்க. குளிக்க போறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை உங்களோட ஹேர்ல நல்லா வேர்க்கால்கள் படுத அளவுக்கு நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு ஒரு 1/2 hour அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நார்மலா நீங்க வந்து சீகக்காயோ இல்ல ஷாம்புவோ போட்டு ஹேர் வாஷ் பண்ணிருங்க. ஹேர் வாஷ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணக்கூடிய ஷாம்பு பாத்தீங்கன்னா ஹெர்பல் ஷாம்புவா இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது. சோ இந்த மாதிரி வாரத்துக்கு 2 முறை நீங்க தலைக்கு தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னாலே பொடுகு பிரச்சனை அப்படிங்கறது இருக்காது. இது கூட பாத்தீங்கன்னா பெயின் ஈர் இருந்தாலும் நீங்க ஆரம்பிச்சிடும். முடியும் பாத்தீங்கன்னா அடர்த்தியா நீளமா கருகருன்னு வளர ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிம்பிளான டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ லைக் பண்ணா மறக்காதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.